ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்றைய காலகட்டத்தில் வீடு வாங்க நினைக்கும் அனைவருமே வடக்கு வீடு வாசல் உள்ள வீட்டைத்தான் வாங்கவே அதிகம் விருப்பம் செலுத்துவார்கள். ஏனென்றால் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வியாபாரிகள் அனைவருமே வடக்கு வாசல் அமையப்பட்ட வீடுகளில் வசிப்பதும் உண்டு. வாசு சாஸ்திரத்தின்படி அனைத்து திசை நன்மையளிக்க கூடியது என்று சொல்லப்பட்டுள்ளது. இருந்தாலும் பொதுவாக அனைவரும் விரும்பி வாங்குவதும் விரும்பி கட்டுவது என்றால் கிழக்கு அல்லது வடக்கு வாசல் உள்ள வீட்டைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். அதற்கு காரணம் இந்த வாசல் உள்ள வீடு அதிர்ஷ்டம் நிறந்தவையாகவே சொல்லப்பட்டுள்ளது. கோடான கோடி செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கும் குபேரன் ஆதிக்கம் செலுத்தும் திசை இந்த வடக்கு திசை. அதனால் ஏற்கனவே பார்த்தபடி பொதுவாக வீடு யாருடைய பெயரில் வாங்குகிறோமோ அவருடைய ஜாதகத்தின்படியே மனையும் அமையும். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஜாதகரை லக்னம் ராசி நான்காம் வீடு அதில் உள்ள கிரகங்கள் இவை அனைத்துமே தீர்மானிக்க வேண்டும். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒருவருக்கு எப்படி வீடு அமையும், எந்த சூழலில் வீடு அமையும் என்றும் எந்த திசை வாசல் உள்ள வீடு ஜாதகருக்கு நல்லது என்று தீர்மானிக்க முடியும். அதனால் உங்கள் அருகில் உள்ள ஒரு நல்ல ஜோதிடம் சென்று ஆலோசனை பெறுவது நல்லது. அந்த வகையில் இந்த வடக்கு வீடு வாசல் யாருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று இப்போது பார்ப்போம். நீங்க இப்பதான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பாக்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். பொதுவாக வடக்கு வீட்டு வாசலானது கடகம் விருச்சிகம் மீனம் இது போன்ற லக்னமும் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது. இவர்கள் வடக்கு பார்த்த வாசல் வீடு கட்டி வசிக்கலாம். சொந்தமாக தொழில் நடத்துபவர்கள் வியாபாரம் செய்வர்கள் அனைவருக்குமே வடக்கு திசை நன்மையை கொடுக்கும். பணம் அதிகம் வீணாகாமல் சேமிப்பும் உயரும். திடீர் பொருளாளர்கள் சிலருக்கு ஏற்படுத்தும். தொழில் வியாபாரம் செய்பவருக்கு சொந்த வீடுகள் இல்லை என்றாலும் வடக்கு திசை பார்த்த வாடகை வீட்டில் குடியிருந்தாலும் குறுகிய காலத்திலே சொந்த வீடும் அமையும். வடக்கு மனை வாசலில் இருப்பவர்களுக்கு பொருளாதார உயர்வும் ஆடம்பர பொருள் சேர்க்கையும் அமையும். அதே போல குழந்தைகளுக்கு பிரகாசமான வாழ்க்கையும் அமையும். வடக்கு பார்த்த வாசலில் உள்ள வீட்டில் இருப்பவர்களுக்கு பணப்புழக்கம் எப்போதும் இருக்கும். பெரிய அளவில் முதலீடு செய்பவருக்கு நன்மையை கொடுக்கும். புதன் வீடுகளான மிதுனம் கன்னிலக்கணம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு இது நன்மையை கொடுக்கும். இருந்தாலும் ஜாதகத்தை ஆய்வு செய்த பிறகே நீங்கள் முடிவு செய்து கொள்வது நல்லது. அதே போல வீட்டின் வாஸ்துப்படி வடகிழக்கு குறுகியோ வடமேற்கு நீண்டோ அமைந்தால் அவர்களுக்கு நற்பலனுக்கு பதிலாக எதிரான பலனையை கொடுக்கும். அதனால் ஆடம்பர பொருளுக்காக அதிக செலவு செய்பவர்கள் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வடக்கு மனை வாசல் அமைந்தாலும் மற்றபடி வாஸ்து குறியில் குறை இல்லாமல் வீடு கட்டிக் கொள்வது நல்லது. வீட்டின் தலைவருடைய ஜாதகத்தில் புதன் நீச்சம் அமைந்தாலோ அல்லது வலுவிழந்தாலோ நற்பலனை உங்களுக்கு கொடுக்காது. இப்படிப்பட்ட வடக்கு வாசல் உள்ள வீட்டில் சமையலறையானது தென்கிழக்கு வடமேற்கில் அமைப்பது நல்லது. பூஜை அறையானது வடகிழக்கு கிழக்கு மேற்கு திசை நோக்கி அமைப்பதும் நல்லது. படுக்கை அறையானது தென்மேற்கு மேற்கு தெற்கில் அமைப்பது நல்லது. ஹாலானது தென்மேற்கை தவிர மற்ற எங்கு வேண்டுமானாலும் அமைக்கலாம். கழிப்பறையானது தென்கிழக்கு வடமேற்கில் இது அமைப்பது சிறப்பானது. இதில் கழிவு கோப்பை வடக்கு தெற்கு பார்த்து அமைக்க வேண்டும். தண்ணீர் நிலை தொட்டியானது வடகிழக்கு பாகத்தில் அமைத்துக் கொள்வது சிறப்பானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.